ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகமான மெய்டன் ஓவர்களை வீசியிருக்கக்கூடிய பந்து வீச்சாளர்களை பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த லிஸ்ட்டில் 6 வீரர்கள் வந்து இருக்காங்க. 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார். இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் 126 இன்னிங்ஸில் பந்து வீசியிருக்காங்க. 139 விக்கெட்டுகளை இவங்க கைப்பற்றிருக்காங்க. இவங்களுடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா 7.31 இருக்குது. இதுவரைக்கும் இவங்க ஐபிஎல் போட்டிகளில் மொத்தம் 8 மெய்டன் ஓவர்களை வீசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக இவங்க இந்த பட்டியலில் 6வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா. இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் 95 இன்னிங்ஸில் பந்து வீசியிருக்காங்க. 110 விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்காங்க. இவங்களுடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா 7.79 தான் இருக்குது. இவங்களும் 8 மெய்டன் ஓவர்களை இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் வீசியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா விராட் கோலி 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணியின் கேப்டனாக இருந்து கோப்பையை வெல்லும்போது அந்த அணியில் ஒரு முக்கியமான வீரராக இருந்தாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா. இலங்கை அணியைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளரான இவர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலே அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தின பவுலர் அப்படின்ற பெருமையை இவங்க வச்சிருக்காங்க. 122 போட்டிகளில் மட்டுமே விளையாண்டு இருக்கக்கூடிய இவங்க 170 விக்கெட்டுகளை கைப்பற்றி இப்படி ஒரு சாதனையும் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா 7.14 இருக்குது. இவங்களும் இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டி வரலாற்றில் மொத்தம் 8 மெய்டன் ஓவர்களை வீசியிருக்காங்க. இதன் மூலமாக இந்த பட்டியலில் இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க வீசக்கூடிய அபாயகரமான யார்க்கர்களை எதிர்கொள்வது பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவும் இருக்கும். அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா தவால் குல்கர்னி. இந்தியாவைச் சேர்ந்த வீரரான தவால் குல்கர்னி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அன்கேப்பபிள் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் 92 போட்டிகளில் களமிறங்கியிருக்காங்க. அதில் 86 விக்கெட்டுகளை இவங்க வீழ்த்திருக்காங்க. இவங்களுடைய எக்கனாமி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 8.3 இருந்தாலும் கூட இவங்களும் அதிகமான மெய்டன் ஓவர்களை வீசியிருக்காங்க. அதாவது மொத்தம் 8 மெய்டன் ஓவர்களை வீசியிருக்காங்க. இவங்க இதன் மூலமாக இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பதான். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆல்ரவுண்டரான இர்ஃபான் பதான் இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் 101 இன்னிங்ஸில் பந்து வீசியிருக்காங்க. அதில் 80 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க. இவங்களுடைய எக்கனாமி பார்த்தீங்கன்னா 7.77 இருக்குது. இவங்க மொத்தம் 10 மெய்டன் ஓவர்களை ஐபிஎல் போட்டிகளில் வீசியிருக்காங்க. இதன் மூலமாக இவங்க இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2007 ஆண்டு 21 போட்டிக்கான உலகக்கோப்பை இந்திய அணி வெல்வதற்கு முக்கியமான வீரராக இருந்தாங்க. இறுதிப் போட்டியில் இவங்க தான் ஆட்டநாயகன் விருதை வென்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இவங்களுக்கு காயம் அடிக்கடி ஏற்பட்டதன் காரணத்தினால இவங்களுடைய ஆட்டத்திலையும் பாதிப்பு வந்து அதுக்கப்புறம் சமீபத்தில் இவங்க சர்வதேச போட்டிகளில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார். இவங்க ஆரம்பத்தில் ஐபிஎல் போட்டிகளில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டு இருந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளர். 119 இன்னிங்ஸில் இவங்க 90 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க. இவங்களுடைய எக்கனாமி 7.72 இருக்குது. இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் மொத்தம் 14 மெய்டன் ஓவர்களை வீசியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு வீரருமே இவ்வளோ மெய்டன் ஓவர்களை வீசினது கிடையாது. இதன் மூலமாக இவங்க தான் இந்த பட்டியலில் முதல் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 21 போட்டி அப்படிங்கிறது அதிரடிக்கு பெயர் போன ஒரு போட்டி. அப்படி இருக்கும்போது இதில் பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இதையெல்லாம் தாண்டி தற்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 6 பவுலர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான மெய்டன் ஓவர்களை வீசி இந்த 21 போட்டிகளையும் பேட்ஸ்மேன்களுக்கு குறைச்சல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.